நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் நெதர்லாந்து ப்ளே பண்ணக்கூடிய வேர்ல்டு கப் வார்ம் அப் மேட்ச், இந்த வருஷம் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பு. ஸோ அதுக்கான வார்ம் அப் மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிட்டோம், வார்ம் அப் மேட்ச்சு நம்ம ப்ளே பண்ணக்கூடாது, இதுவரை நம்ம ப்ளே பண்ணலை. ஸோ இந்த மேட்ச்சை நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம், எஸ்எல் அண்டு ஜிஎல். எஸ்எல் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதே சமயத்தில் ஜிஎல் பெஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டு டைப் ஆஃப் டீம்ஸை ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்கான ப்ரிடிக்ஷன் நம்ம சூப்பராக ஏற்கனவே நம்ம சொன்ன மெத்தட் தான், பிச்சரி போட்டு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த பிச்சு யாருக்கெல்லாம் சப்போர்ட்டிங்காக இருந்திருக்கு, இந்தியாவுக்கு சப்போர்ட்டிங் இருந்திருக்கா, இல்லை அதர் கண்ட்ரீஸ் வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம பிச்சரி போட்டு பார்த்துருவோம். ஸோ நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த வார்ம் அப் மேட்ச்சில் பிளேயிங் 11 வந்து கிடையாது. ஸோ யார் வேணாலும் ப்ளே பண்ணலாம், ஆனால் 11 பேர் தான் ப்ளே பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் 11 பேர், செகண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, அந்த யாரெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ரெஸ்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குது, ஸோ எந்த மாதிரி இந்தியன் டீம் திங்க் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம ப்ரிடிக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் கிளிக்கை டச் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு சீரியஸ் இருக்குது, ஆஸ்திரேலியா உமன்ஸு சீரியஸ் இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா வெர்சஸ் உமன், அதாவது வெஸ்டிஸ் உமன், நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா உமன், அதுவும் ஒரு 5 மேட்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம். அதில் வந்து மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது எஸ்எல் டீம்ஸ். ஸோ இதில் வேர்ல்டு கப் சீரியஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மேட்ச், ஒரு சின்ன டீமு ஒரு பெரிய டீம் அந்த மாதிரி ப்ளே பண்ணக்கூடிய எல்லா மேட்சஸ்க்குமே 20 டீம்ஸ் கொடுக்குறோம். மற்ற மேட்சஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியான டீம்ஸ் கொடுப்போம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போகலாம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அல்லது அட் நிலா டி11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எஸ்எல்ல தொடர்ந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிடறேன். நிறைய நண்பர்கள் 3000, 4000, 2000 இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வின் பண்ணி தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் வரை நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை ஃபுல்லாக நீங்கள் டெலகிராம் குரூப்பில் பார்க்கலாம். ஸோ பார்த்துங்க, நம்ம எஸ்எல்லும் நியரஸ்ட்டாகவே போயிருக்கோம், ஜஸ்ட் 1 or 2 பிளேஸில் தான் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போகலாம். ஸோ ப்ரெடிக்ஷனில் இதில் வந்து நம்ம மெயினாக இந்த மேட்சை, இப்போ வார்ம் அப் மேட்சை ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னா, 2 crore ஃபஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மேட்சை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து இந்தியா வர்சஸ் நேபாள் ப்ளே பண்ணக்கூடிய மேட்ச் கூட இருக்குது, அதுக்கான ப்ரெடிக்ஷன் நெக்ஸ்ட் போடுவோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளேயிங் 11 எந்த மாதிரி இருக்குது போகுது. ஸோ இதை ஒரு பிளேயிங் 11ஆக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இங்கே கொடுக்கல. நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பும்ராவை ரெண்டு பேருக்கு ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஒரு டீமை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 இருக்கலாம். ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அதாவது இன்சியில் ஓப்பன் பண்ணுறது யாரப்போ, ஹிசான் கிஷானும் சப்போஸ் விராட் கோலியும் ஸ்ரேயஸ் அய்யர் கூட ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா இது வார்ம் அப் மேட்ச், அவங்க பேட்டிங் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போதைக்கு யாருக்கு பேட்டிங் நிறையா ப்ராக்டிஸ் தேவைப்படுது அப்படின்னா, ரவீந்திர ஜடேஜா அந்த அளவுக்கு பேட்டிங் நல்லாவே பண்ணலாம் எந்த மேட்ச்சுமே ரீசெண்டாக. ஸோ அவரை பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஹர்திக் பாண்டியா ரீசன்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணலை, ஒரு 3 மேட்ச் வரை ப்ளே பண்ணலை. ஸோ அதனால் அவருக்கு வார்ம் அப் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக அவரை ப்ளே பண்ண வைப்பாங்க. ஸ்ரேயஸ் ஏற கண்டிப்பாக பிளேயிங்கில் அவனை வச்சுருக்காங்க, நம்பர் 4 பிளேஸில் இறக்குறாங்க. அப்போ அவருக்கு, ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் அடிக்கிறார், மற்ற மேட்ச் ஆடவே ஆடவே இல்லை, ஒரே ஒரு செஞ்சுரி மட்டும் அடிச்சிருக்கார். ஸோ அவருக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படுது, அப்போ இவங்க கம்பல்சரி ப்ளே பண்ணலாம். அப்போ இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. சூரியகுமார் யாதவ கண்டிப்பாக ஒரு ஃபினிஷராக ட்ரை பண்ணுவாங்க, கடைசியில் ஃபைனலாக கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி பிளேயிங்கில் அவனோட போவாங்க, ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஹர்திக் பாண்டியா 10 over போலியும் பண்ணிடுவார், அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு பேர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ஒரு 6th பவுலர் ஆப்ஷனோடு இந்தியா போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது ஹர்திக் பாண்டியாவோட இன்ஜுரி. ஸோ அது எந்த அளவுக்கு, ஏன்னா எப்போ ஏற்படுதுன்னே அவருக்கு சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு அவருடைய ஃபார்ம் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம எதிர்பார்க்குறது இது வார்ம் அப் மேட்ச்னால பெருசாக நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை, பார்ப்போம். ஸோ அப்போ ஒன் மோர் பிளேயர் அஸ்வினோ அல்லது சர்துல் தவரோ உள்ள வரலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த மாதிரி அப்போ ரெண்டு பிளேயர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வாய்ப்புள்ள பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்களாம் ரெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏன்னா தொடர்ந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு கேஎல் ராகுல். இப்போ இந்த மேட்ச் ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாம், ஏன்னா அவருக்கு ப்ராக்டிஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறான. இடையில ஒரே ஒரு மேட்ச், லாஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் இப்போ ரீசெண்டாக ப்ளே பண்ண ஆஸ்திரேலியா மேட்ச்சில் லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் பும்ரா ப்ளே பண்ணல. ஸோ அந்த அடிப்படையில் அவருக்குமே ஆல்ரெடி ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அல்லது இந்த இது ரெஸ்ட் ஒன்று. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
ரெஸ்ட் டூவில் ஸோ ஒன் மோர் ஏன்னா சுப்மேன்கள் கேஎல் ராகுல் தொடர்ந்து மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, எல்லா மேட்சுமே தொடர்ந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. அல்லது இன்னொரு திங்கிங் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான பிளேயிங் லெவனோட ப்ளே பண்ணலை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இப்போ ட்ரை பண்ணி பார்ப்பாங்களா, இந்த மாதிரி நெதர்லாண்ட் டீம்ஸ்க்கு தான் நமக்கு சரியான கரெக்டான லைனை போட ப்ளே பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா இங்கே வந்து இந்த திருவனந்தபுரம் பிச்சில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டிங் ஸ்கோர் ரெண்டு பேருமே உண்டு, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ அது ஏன்னா திருவனந்தபுரத்தில் ஒடி மேட்ச் அதிகமாக ப்ளே பண்ணதில் ரெண்டு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, அதில் இவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது நம்ம பின்னாடி பார்ப்போம், பிச்சு ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பிளேயிங் லெவனை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி கெஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அதே சேம் பிளேயிங் லெவன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ரோஹித் சர்மா அண்டு சுப்மன் கில். ஸோ நம்பர் த்ரீயில் ரோஹித் விராட் கோலி, நம்பர் ஃபோரில் ஸ்ரேயஸே, நம்பர் ஃபைவ்ல கேஎல் ராகுல், அப்புறம் சிக்ஸு செவன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், ஸோ அதுக்கடுத்து பும்ரா, சமி, ஒன் மோர் பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன் மோர் பிளேயர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிராஜ் இங்கே பெங்களூரில் சாரி திருவனந்தபுரத்தில் பெஸ்ட் ரெக்கார்டு, பெங்களூர்லேயும் பெஸ்ட் ரெக்கார்டு இருக்குது, ஆனால் திருவனந்தபுரத்தில் ப்ளே பண்ண போகிறாங்க. அவருடைய ஒரு ஃபோர் விக்கெட் ஹாலும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இவரை ட்ரை பண்ண போகிறாங்களா, சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டு பேருமே ப்ளே பண்ணுறீங்கன்னா வார்ம் அப் மேட்ச், ரெண்டு பேருமே ப்ளே பண்ணுற கூட சான்ஸ் இருக்குது. இது நம்ம சொல்கிறது லெவன் பொறுத்தளவில் ஓடி மேட்ச்சு மேட்ச்சில் இது ப்ராக்டிஸ் மேட்ச்னால ரெண்டு பேருமே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்துங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ யார் சப்போஸ் ப்ராப்பரான இந்த 12 பேரும் கூட ப்ளே பண்ணலாம், இதில் ஒரு 10 பேர், இந்த ஒரு 12 பேர், இந்த 12 பேர் கூட ப்ளே பண்ணுறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த விஷயத்தை பார்த்துங்க. அல்லது கேஎல் ராகுலுக்கு பதிலாக அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஈஷான் கிஷானை ட்ரை பண்ணுவாங்களா, அந்த ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. அவருக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுத்துட்டு, ஏன்னா சுப்மேன் கில் யங்ஸ்டர் தானே, அவர் தொடர்ந்து ப்ளே பண்ணலாம். ஒரு என்ன இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாம், அது எந்த மாதிரி கெஸ்ட் பண்ணாலும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ஏன்னா இது வார்ம் அப் மேட்ச் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு சில 2 crore வச்சுருக்கனால ரிஸ்க் எடுத்து நம்ம ஜிஎல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நெதர்லாண்ட் டீம்ஸ் அவங்க கண்டிப்பாக ப்ராப்பர் பிளேயிங் லெவனோட தான் வருவாங்க. இதில் சல்ஃபிகர் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணல, இந்த மேட்ச் கண்டிப்பாக லெக் பிரேக் போலர் டெஃபினெட்டாக இந்தியாவுக்கு தான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ப்ளே பண்ண இந்த இடத்துல ரெஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. டெட்டை வந்து ட்ரா பண்ணிவிட்டு சம் அதர் பிளேயர் ட்ரா பண்ணுற ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் ஓப்பன் ரவுண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா விசிங்கு அண்டு எம்ஓ டவுத் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஏக்கர்மேன் பீலியடு, ஏன்னா ஏக்கர்மேன் வந்து ஆஃப்ரேக் பவுலர், அந்தளவு பவுலிங் கிடையாது. பிலீடர் பொறுத்தளவில் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஏன்னா இப்போ வேர்ல்டு கப் குவாலிஃபயர் மேட்ச்சில் கூட இப்போ நெதர்லாண்ட் டீம்ஸ் வந்து வெஸ்ட்னீஸையே வீழ்த்தினாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க குவாலிஃபை ஆகிட்டு வந்திருக்காங்க, வெஸ்ட்னீஸ் பிளேஸில் தான் உள்ளே வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிடாமனருடைய பேட்டிங் கிரேட்டாக இருந்தது, ஒரு 350 அடித்தாங்க, அதே டார்கெட் பண்ணி திருப்பி அடித்தாங்க. ஸோ அது சூப்பராக இருந்தது. அவருடைய பேட்டிங்னால தான் வேர்ல்டு கப் மேட்ச்சுக்கே என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அது மாதிரி வான்பீக்கோடைய பேட்டிங் எப்படி அந்த பவுலிங் சூப்பராக இருக்கும். இப்போ வான் மீராக்கன் லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 2 wicket கால் எடுத்திருந்தார் ப்ராக்டிஸ் மேட்ச்சில். ஸோ அந்த விஷயத்தை பார்க்க எட்வர்ட்ஸ் எப்போவுமே ஒரு டீசன்ட் பேட்டிங் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துங்க. ஸோ இவங்களுடைய ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு கிளைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணவில்லை. ஸோ எஸ் அகமது லெக் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தார் லெக் பிரேக்கு. ஏன்னா சம்மோர் பிளேயர்ஸ் ஒரு 14 பிளேயர்ஸோடு சம்டைம் ப்ளே பண்ணுவாங்க, ஏன்னா பேட்டிங் பண்ணிவிட்டு பவுலிங்கில் புதுசாக நியூ பிளேயர்ஸ் இறக்கி விடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது தவிர்த்து வி சிங்கு. ஸோ அதுக்கடுத்து நம்பர் த்ரீயில் ஏக்கர்மேனோ அவ்வளோ பி லீடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து அவங்க பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸு, சல்ஃபிகர், வான்பீக்கு, வான்மீராகன், ஸோ இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதை பார்த்துங்க. அந்த பேட்டிங் ஆர்டர் கூட நான் வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவலில் எந்தெந்த பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த பிளேயர்ஸ்லாம் ஹை லெவலில் பிக் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கிறது கேஎல் ராகுலுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாங்களோன்னு தோணுது. நம்ம கேஎல் ராகுலுக்கு ரெஸ்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், அந்த பிளேஸில் சூரியகுமார் யாதவ் ப்ளே பண்ண வச்சுருவாங்க. ஸோ அப்போ ரெஸ்ட் கொடுக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, பார்ப்போம். ஸோ அதனால் ஹர்தீப் பாண்டியா கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார், பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சிராஜோட ரெக்கார்ட்ஸிங் கிரேட்டாக இருக்குது. பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்களோ அந்த ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இவங்கெல்லாம் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க நெதர்லாண்ட் சைடு பொறுத்தளவில். இவங்க மூணு பேரில் தான் ஒருவேளை இவருக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்ம கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இருந்தாலும் விராட் கோலி, ரோஹித் சர்மா, இந்த மாதிரி ரோஹித் சர்மா பொறுத்தளவில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம்.
ரோஹித் சர்மா பொறுத்தளவில் நிறைய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பாக ப்ளே பண்ணியிருக்கார். அதாவது ஒரு சின்ன டீம்ஸ்க்கு எதிராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அதாவது விராட் கோலியை பெர்ஃபார்மன்ஸும் கிரேட் ஆகிருக்கும். சப்போஸ் இந்தியா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஸோ இவங்கெல்லாம் பேட்ஸ்மேனில் ட்ரை பண்ணணும். கேப்டன் விசி இந்தியா வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பவுலரில் தான் கேப்டன் விசி ட்ரை பண்ணும். அந்த விஷயத்தை வச்சுங்க. ஸோ இவங்கெல்லாம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ லீஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்கெல்லாம் லீஸ்ட் பிக்கில் தான் இருப்பாங்க, ஆனால் இவரெல்லாம் ப்ளே பண்ணுவார டவுட்ஃபுல்லாக இருக்குது. சூரியகுமார் யாதவ் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு, சுரேஷ் சுயராக ப்ளே பண்ணுவார். ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக அஸ்வின் ப்ளே பண்ணுறாரு இல்லையே, ரவீந்திர ஜடேஜா சுயராக ப்ளே பண்ணுவார். ஸோ இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. சர்துல் தாகூரோட சம்டைம் பவுலிங் பண்ணாமல் சமி மாதிரி பவுலர்ஸ் வந்து சிராஜ் மாதிரி பவுலர்ஸை ரெஸ்ட் கொடுத்துட்டு சர்துல் தாகூரோட ப்ளே பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்து சைடு லீஸ்ட் பிக்ஸ்னால் அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்லா பெஸ்ட்டு நல்லா பேட்டிங்காக பாரசி சூப்பர்பான ஒரு ஓடிஐ பேட்ஸ்மேன், நிடாமினரு சூப்பர்பான ஓடிஐ. இவர் வந்து மிடில் ஆர்டர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோருக்குள்ளே வந்துடுவார் பாரசியை பொறுத்தளவில். ஸோ அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. சூப்பர்பான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இவங்கெல்லாம் சல்பிக்கர் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. அந்த மாதிரி ரிஸ்கி பிக்கில் இவங்கெல்லாம் ட்ரை பண்ணதான் நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி எஸ் ஆகும்போது லெக் பிரேக் பவுலர், லாஃப் பிரேக் பவுலர், விக்கெட் டேக்கிங்கில் இவங்க ரெண்டு பேருமே ஓரளவு டிசண்டாக இருந்திருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தர் வாண்டர் மீர்வினோ ஒன் மீராகனோ தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுங்க. ஃபஸ்ட் போனீங்கன்னா ஒரு சில பவுலர்ஸை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், பாஸ்ட் போனீங்க. ஆனால் திருவனந்தபுரம் பிச்சு பொறுத்தளவில் பாஸ்ட் அண்டு ஸ்பின்னர் ரெண்டுக்குமே சப்போர்ட்டிங் இருந்திருக்கு, அதை பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பிச்சு ரிப்போர்ட்டில். ஸோ இதுலேயும் சம்மதர் பிளேஸ். இப்போ பிரிங்கிள் வந்து நல்லா பேட்டிங் அபிலிட்டி இருக்குது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டாம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலர் தான், இந்தியா தேர்தல் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவரை ப்ளே பண்ண வைப்பாங்களா, அதையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ஸ்விம்மன் கீழே தான் போயிருக்காங்க. ஒருவேளை ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அம்போ போக வேண்டியதான், வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. நான் தொடர்ந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இந்த மேட்ச் ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றுமே செய்யும். இஷான் கிஷன் அந்த இடத்துல ப்ளே பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா, இஷான் கிஷனை ப்ளே பண்ண வச்சுட்டு ஹேல் ராவலுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் ப்ளே பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ரிஸ்கியாக முடியும். கண்டிப்பாக எஸ்எல்ல கூட ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். என்னை பொறுத்தளவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான், ஜாயின் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரோஹித் சர்மா நல்ல சாய்ஸை டெஃபினேட்டாக ப்ளே பண்ணுவார் கேப்டன் அப்படிங்கிறனால சுயராக ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கேப்டன் விசின்னா இவங்களெல்லாம் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா கண்டிப்பாக பவுலர்ஸில் எல்லோரும் இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. ஏன்னா பர்டிகுலராக இன்சியலாக பவுலிங் இன்சியல் பவுலிங் அட்டாக்லேயே தாக்கு பிடிப்பாங்களா நெதர்லாந்து, அந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால சிராஜி முகமது சமி ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்தீப் பாண்டியாவோட டாப்பில் பேட்டிங் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் இவங்கெல்லாம் பேட்டிங் பண்ணுறதுக்கான ப்ளே பண்ணாங்கன்னா வாய்ப்புகள் பிரகாசமாக பார்க்க முடியுது. ஸோ நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். பேரஸியோட பேட்டிங் வந்து நல்ல ஓடியில் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்தியாவுக்கு எந்தளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஓகே. இதில் வந்து நான் ஒரு எஸ்எல் டீமாக இதை நான் சொல்லி கன்சிடர் பண்ணுறேன். கண்டிப்பாக சிராஜ் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணலை, இந்த மேட்ச் சுயராக ப்ளே பண்ணுவார். ரோஹித் சர்மா அண்டு சிராஜ் நான் கேப்டன் விசி கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்விம்மென்களை வேணால் ரிஸ்கே வேணால் ட்ரை பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம சமதர் பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, ஸ்ரேயஸ் ஐயரோட ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஒரு த்ரீ பிளேயர்ஸ் நம்ம இதில் காமிச்சிருக்கேன், நீங்களும் த்ரீ பிளேயர்ஸே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோர் பிளேயர்ஸ் வேணாலும் நெதர்லாந்து சைடு பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் டீம். எஸ்எல் டீமுக்கு நான் ஸோ இதுதான் எஸ்எல் டீமு, இதை எஸ்எல் டீமாக வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் தான் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு முறையும் செகண்ட் பேட்டிங் ஒரு முறையும் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய இங்கே வென்யூ ரெக்கார்ட் ரீக்ரியேட், இந்தியா வின் பண்ணவே முடியாது. இந்தியா அதை கெஸ் பண்ணி தான் அதை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நல்ல ஒரு ஏன்னா எடுத்தோடனே மேட்ச் தோல்வியோடு போனாங்கன்னா வேர்ல்டு உள்ளே என்ட்ராங்கன்னா அது சரி வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக வின்னிங் பாசிபிலிட்டியோடு போகணும் அப்படின்றதுனால இப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெதர்லாந்து டீம்ஸு வெஸ்ட்லீஸே வின் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணிடுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் 390 ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஸோ அதில் விராட் கோலி 140 மேலே அடித்தார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவை 73 10 ரன்ல சுட்டினாங்க. அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ இதுக்கான ஸ்கோர் கார்டு நான் பார்க்குறேன். ரெண்டு ஸ்கோர் கார்டு பாருங்கள். ரெண்டு மேட்ச்சு 390 இந்தியா. வெஸ்ட் இண்டீஸை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வச்சு 104 ஆல் அவுட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஸ்கோர் ரெக்கார்ட் ஃபுல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 30% மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரிமைன் கிளவுடி கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ கிளவுடியாகத்தான் இருக்குது. ஸோ நம்ம ஊர்லேருந்து மேற்கு சைடு பார்த்தாலே கண்டிப்பாக வந்து பார்த்து டெய்லியும் மழை பெய்யுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த சைடு கேரளா சைடு.
ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் கொஞ்சம் ஒரு 30% தான் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்டில் வந்து பேட்டிங் சாதமாக ஹை ஸ்கோரிங் வினியமாக இருந்திருக்கு. இந்தியாவுக்கு பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோரிங் பண்ணக்கூடிய கிரவுண்ட் தான், அந்த அடிப்படையில் ஹை ஸ்கோரிங் வினியமாக தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு வார்ம் அப் மேட்ச்னால கண்டிப்பாக ஓரளவு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இருக்கிற இந்தியா ஸ்கோர் பண்ணது சுப்மேன் கில் அண்டு விராட் கோலி, சூப்பரான ஒரு இன்னிங்ஸு. ஃபாஸ்ட் போலிங்கு 2 விக்கெட் விழுந்திருக்கு, இங்கேயும் ஃபாஸ்ட் போலிங் 4 விக்கெட்டு, ஸ்பின்னர்ஸுக்கு 2 விக்கெட்டு, முகமது சமி 2 விக்கெட், 6 விக்கெட், மேக்ஸிமம் ஃபாஸ்ட் போலிங் சப்போர்ட்டிங் இருந்திருக்கு. ரோஹித் சர்மா ஒரு 42 அடிச்சிருக்கு. ஸோ அவங்க ஆஃப் அண்ட் சைடு பேட்டிங்கில் ஒன்றுமே பண்ணலை. ஸோ அந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்கோர் கார்டு இதை பார்த்துங்க, இதான ஸ்கோர் கார்டு தான் இதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா ப்ளே பண்ண ஸ்கோர் கார்டு. ஸோ அதுக்கடுத்து விக்கெட் டேக்கிங், அவங்க யார் விக்கெட் எடுத்துருக்காங்க அது பார்த்தாச்சு. இட்ஸ் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 104 சுருட்டினாங்க. ரவீந்திர ஜடேஜா 4 விக்கெட்டு, ஃபாஸ்ட் போலர்ஸ் சஸ்பிரீத் பும்ராவும் 2 விக்கெட் எடுத்துருக்கு. அப்போ எல்லாருமே ஓரளவு டீசெண்டாக பிக் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பொறுத்தவரை ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டார். விராட் கோலி சூப்பர் பண்ண ஒரு இன்னிங்ஸ், அதில் வந்து தவான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணார், அவுட் ஆகிட்டார். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டிங் சைடு அந்தளவுக்கு ஆஃப் பண்ண டீமில் ரெண்டு டீம்ஸ்லையுமே ப்ளே பண்ணவே இல்லை. இந்தியா தான் பேட்டிங் அண்ட் பவுலிங் கம்ப்ளீட்டாக டாமினன்ஸாக இருக்குது. சுயராக இந்தியா தான் வின் பண்ணுவோம், அதில் மாற்றமே கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அதுக்கான ஸ்கோர் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 63 ரன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்து ரவீந்திர ஜடேஜா. அந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். ரவீந்திர ஜடேஜா அண்ட் சிராஜோடைய ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இருக்குது, அதுக்கான ஸ்கோர் கார்டு இதெல்லாம் பார்த்துங்க. இட்ஸ் ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்எல் டீம் ப்ரைம் டீம்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக நல்லா பேட்டிங் சப்போர்ட்டிங் இருக்கும். இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயம், இந்தியாவுக்கு ஃபேவராக எந்தெந்த பிச்சில் இருக்கும் அந்த மாதிரி பிச்சில் தான் மேச்சஸ் வைக்கிறாங்க. டெஃபினெட்டாக இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எஸ்எல் அண்டு ஜிஎல், எஸ்எல் ப்ளே பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிஎல்ஏ ட்ரை பண்ணலாம், இருந்தாலும் நான் எஸ்எல் டீம் தர்றேன், பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் கெஸ் பண்ணி மாற்றி யோசிக்கணும். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.